மதுரை மாவட்டம் திருமங்கலம் பகுதியில் வறட்சியில் மக்காச்சோள பயிர்கள் கருகியதால் அவற்றை டிராக்டர் மூலம் விவசாயிகள் மறு உழவு செய்து வருகின்றனர் நடுவக்கோட்டை பொன்னம்பட்டி மீனாட்சிபுரம் தங்களாச்சேரி கீழவனேரி உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் பயிர் செய்யப்பட்ட மக்காச்சோள பயிர்கள் மழையின்றி கருகிவிட்டன இதனால் விளைநிலங்களில் மறுபயிர் விதைப்பதற்கு முடியாத நிலை உள்ளதால் அவற்றை டிராக்டர் மூலம் விவசாயிகள் மறு உழவு செய்து வருகின்றனர் ஏக்கருக்கு முப்பதாயிரம் ரூபாய் வரை செலவு செய்துள்ளதால் அரசு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனா் னால இன்னைக்கு எல்லாமே விவசாயிகள் பூராமே இன்னைக்கு ரொம்ப பாதிப்படைஞ்சு இருக்கும் இன்னைக்கு இந்த மக்காச்சோந்த சொந்த நம்பி தான் நாங்கள் எல்லாருமே இன்னைக்கு இருக்கோம் எங்களுக்கு அரசு இப்போ இருக்கிற அரசு மாநில அரசும் மத்திய அரசும் சேர்ந்து எங்களுக்கு நிவாரணம் வழங்குமாறு இந்த விவசாய எல்லாம் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு நாப்பத்தஞ்சு வருஷம் விவசாயம் பண்ணதுல இப்போ ரெண்டு வருஷம் விவசாயத்தில் ரொம்ப உள்ளடிக்குது இது இந்த காரணமா காட்டி நாங்க ஏற்கனவே குடிநீர் வடிகள் வரையுமா எங்க கால்வாப்போக்கும் கேட்டோம் எங்க கால்வா போக்கு இவ்வளவு நாள் வசதி இல்லை தரளிக்கும் கலவுநீரிங்க இடையில எங்களுக்கு கால்வாயே உள்ள நாளாக கிடைக்கல அதையும் ஏற்படுத்தி கொடுக்கணும் மாணவாரில கிரந்த மாணவரில தகுந்த மழை இல்லாதனால பூராவுமே எங்களுக்கு நஷ்ட இடம் அதிகமா இருக்கு ஆடு மாடு எந்த ஒரு ஒத்துழைப்பு ஆகல பயிரில மகாச்சோள பயிரிட்டு கருகிய நிலங்களை வேளாண் துறை அதிகாரிகள் பார்வையிட வேண்டும் என்றும் விவசாயிகள் கேட்டு கொண்டுள்ளன திருமங்கலம் சுற்று வட்டாரங்களில் சுமார் முன்னூறு ஏக்கர் நிலங்களில் விரைப்பு செய்த மக்காச்சோளம் கருகி முற்றிலும் சேதமடைந்துள்ளன உடனுக்குடன் செய்திகளை